கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் காலை வணக்கம். பரலோக மன்னா மே 18. விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறையில் பிரவேசிக்கிறோம். எபிரேயர் 4:3. நம்முடைய விசுவாசம் எவ்வளவாக கிறிஸ்துவின் பேரில் நம்மை நம்பிக்கையுள்ளவர்களாக்குகிறதோ அவ்வளவுக்கு அதிகமாய் நாம் அவரிலே இளைப்பாறுதலை பெறுகிறோம். அவரை முற்றிலும் நம்பினவன் முற்றிலும் இளைப்பாறுதலையும் அடைகிறான். ஆவிக்குரிய இஸ்ரவேலருக்கு பூரண இளைப்பாறுதல் அவசியமானது. மற்றவர்களுக்காக ஊழியம் செய்து அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிப்பது தேவ பிள்ளைகளுக்கு அருளப்பட்ட ஆசீர்வாதமாயிருக்கிறது. ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படையாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாக இருக்க கடவோம். எபிரேயர் 4:9-11 என்பதே ஆமென்.